செயலுக்கு தகுந்த அனுபவங்கள் வருங்களாங்க, இல்லை அனுபவங்கிறது நேச்சுரலாகவே வருதுங்களாங்க? அனுபவங்கள்ங்கிறது வந்து உங்களுடைய மைண்ட் செட்டப்பு பொறுத்து இருக்குது, மைண்ட் செட்டப்புக்கும் இருக்குது, சூழ்நிலைகள் பொறுத்தும் இருக்குது, உங்களுடைய மெச்சூரிட்டியை பொறுத்தும் இருக்குது. சில இயல்பு உறுப்பையாக இருந்தாலும் உங்கள் மெச்சூரிட்டி நல்லா இருந்துன்னு சொன்னால், இயல்பு மோசமான இயல்பாக இருந்தாலும் கூட நல்ல அனுபவங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆகலைன்னு சொன்னால் கோபப்பட வேண்டிய சூழ்நிலையில் கோபம் கூட அதிகமாக வரும், அது நம்மளுடைய செயலெல்லாம் கூட மாற்றி அமைச்சிரும். நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆகிட்டோம்னு சொன்னால் கோபம் கூட நம்ம அதை க்ரியேட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ கோபத்தை கூட எனர்ஜெட்டிக்காக மாறிடும், அது இல்லைன்னா கோபம் டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும். அப்போ நம்முடைய மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இயல்பை கூட நம்ம நல்ல மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிடலாம். அதனால் இயல்பெல்லாம் சரி பண்ணலாம் அவசியம் இல்லை, மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டு போகும். நமக்கு என்னென்ன அனுபவங்கள், அனுபவங்கள்ங்கிறது சைக்கலாஜிக்கல் அனுபவங்கள் தான், ஃபிசிக்கல் அனுபவங்கள் வேறு, சைக்கலாஜிக்கல் அனுபவங்கள் வேறு. ஒவ்வொரு நேரங்களிலும் என்னென்ன அனுபவங்கள், என்னென்ன அனுபவங்கள் மனோரீதியாக வருதோ அந்த அனுபவங்கள் வந்து மறைஞ்சிரும். அந்த அனுபவங்களை நம்ம இந்த அனுபவங்கள் தான் வரணும், இந்த அனுபவங்கள் தான் வரக்கூடாதுன்னுட்டுலாம் வேண்டியதில்லை. எல்லா அனுபவங்களையும் தோன்றி மறைஞ்சி போயிடும், அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த சிலதுகள்லாம் சில அனுபவங்கள்னால் ஃபிசிக்கலாக உள்ள அனுபவங்கள் வேறு, சைக்கலாஜிக்கல் அனுபவங்கள் வேறு. சைக்கலாஜிக்கல் அனுபவங்கள்ங்கிறது நம்முடைய எமோஷன் ரீதியாக வர்றது, ஃபிசிக்கல் அனுபவங்கள்ங்கிறது ஒரு வேலையை பழகி அந்த பழகினால அதில் உள்ள பெட்டர் நாலேஜ் கிடைக்கிறது வந்து நமக்கு ஃபிசிக்கலாக உள்ள அனுபவங்கள்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து ஃபிசிக்கலாக முன்னேறதுக்கு ஃபிசிக்கல் அனுபவங்கள் தான் உதவியாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் சைக்கலாஜிக்கலாக உங்களுடைய மெச்சூரிட்டி வந்து ஃபிசிக்கலில் உள்ள ப்ராப்ளங்களெல்லாம் கூட கொஞ்சம் எதிர்கொள்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஃபிசிக்கலாக நீங்கள் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், பண்ணினா தான் எல்லாமே சரியாகிடும். ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டு நீங்கள் கொஞ்சம் நீங்களாக யோசிக்கணும், இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட உங்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணி ஒரு கலந்துரையாடல் மூலமாகவோ ஆலோசனை வழங்க இது கேட்டுக்கிட்டது மூலமாகவோ அது நம்ம இது பண்ணிடணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே நாம் வந்து மாஸ்டர்னு சொல்ல முடியாது. சில இதுகளெல்லாம் மற்றவங்களுடைய எது என்ன இதுகள்லாம் பண்ணணும்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டணும். அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டால் தான் அதை பற்றி சொல்லுவாங்க. தொழிலை பற்றியே தெரியாதவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முறையில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அது தொழில்கள் ஆரம்பிக்கிற சம்மந்தமான இதுகளை அப்படி பண்ணிட வேண்டியது. ஞானம் அடைகிறதுனால ஃபிசிக்கலாக எந்த ப்ராப்ளம், எந்த ஒரு கெயினும் கிடையாது அப்படி சொல்லாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? இப்போ ஞானம் அடைகிறதுனால இப்போ நம்ம ஞானமே வந்து மெச்சூரிட்டி வர்றது இல்லை இல்லையா? ஞானம் அடைகிறதுனால ஃபிசிக்கலாக இருக்கிறது வந்து மெச்சூரிட்டியை பண்ண முடியல இல்லைங்க? இல்லை, நீங்கள் சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி வந்து இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, கோபத்தை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி இல்லைல்ல, சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி தானே. சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி நீங்கள் கோபத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் சூழ்நிலையை நீங்கள் நிர்வாகம் பண்ணுவீங்கள, நல்லா நிர்வாகம் பண்ண முடியுமில்ல? நீங்கள் அது என்ன ஐடியாஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஞானம் அடைஞ்சனால நீங்கள் சரியாக சமையல் பண்ணிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சமையல் பண்ணுறவங்க ஒரு ஞானி பண்ணுற சமையலுக்கும் ஒரு அஞ்ஞானி பண்ணுற சமையலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவன் வந்து ஒரு அஞ்ஞானி வந்து சமையல் பழகிறது வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோடு பழகுவான், ஞானி வந்து சமையல் பழகிறான்னு சொன்னால் அவன் கொஞ்சம் நிதானமாக பண்ணுவான், ஒரு அவசரமாக அவசர காலத்தில் பண்ணாதபடி ஒரு இவனுடைய அணுகுமுறை வந்து எப்படியும் ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஏனோ தானிட்டு செய்கிறத விட நல்ல முறையில் செய்கிறதுக்கு ஒரு ஈடுபட்டு செய்கிறதுக்கு நல்லா தானே இருக்கும். ஞானம் அடைகிறதுனால ஃபிசிக்கலாகவும் கூட கொஞ்சம் பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஃபிசிக்கலாக அதாவது வெளி உலக செயல்களுக்கு கூட அது வந்து கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும். ஆமாம், நிச்சயமாக. இப்போ நம்ம ஞானம் அப்படி தானே, நம்ம ஞானம் வந்து எல்லா வகையிலையும் உதவி பண்ணும். அந்த காலத்து ஞானம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் உதவியை பண்ணுங்கிற மாதிரி தான் அந்த காலத்து ஞானம். நம்ம ஞானம் வந்து உலகத்து நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் ஞானியாக இருந்து செஞ்சீங்கன்னா சீக்கிரம் செய்யலாம், நல்லாவும் செய்யலாம்ங்கிற மாதிரி தான் நம்ம இப்போ காமன் பீப்புள் செய்கிறத விட இவங்களே ஞானம் அடைந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்யலாம். அது இது இந்த ஞான புரிதல்னால அது ஒரு ஆமாம் அவங்களுக்கும் பலன், எல்லாருக்கும் பலம். அப்போ இது வந்து தேவையான ஒன்று. ஆமாம் எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான். இப்போ இந்த நாளெல்லாம் ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது யூஸ் ஆகும். ஆமாம், ஒரு சின்ன ஒரு சிம்பிள் வேலை செய்கிறவங்களுக்கு கூட இது பயன்படும். ஆமாம். மனசை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தானே இது. மனதை வந்து
மனதை சரி பண்ணுறதுக்கே மனதை வச்சு மனதே சரி பண்ணுறேன்னு தான் காலங்காலமாக பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணிகிட்டு நடந்தோம். இப்போ மனசில் அங்கே ஒன்றும் இல்லை, சுதந்திரம் போட்டால் போதுங்கிற ஒரே கண்டுபிடிப்புனால மனசு லிபரேட் ஆயிடுது. இப்போ இந்த லிபரேட்டட் மைண்டை நம்ம எல்லா வேலைக்கும் பயன்படுத்திக்கலாம், அன்றாட வேலைகளுக்கு அத்தனை வேலைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம்.